ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது யூன்டெக்கு அந்த பார்ஜினுடைய ஆவி மூலியமா இவங்க கூடவே தங்கி இருக்கக்கூடிய கிரிம் ரீப்பர் தான் அந்த கிங் வேங்கியோன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த விஷயத்தை பத்திலாம் யூன்டெக் காப்ளின் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த வீடியோட எண்ட்ல சியூனுக்கு அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் நம்ம கிரிம் ரீப்பரால ஞாபகம் வந்துடும். அவர் தான் அந்த கிங் வேங்கியோன்ற விஷயத்த நம்ம கிரிம் ரீப்பர் கெஸ் பண்ணதுனால நம்ம சியூன் கிட்ட இருக்கிற அவரை பத்தின சோகமான மெமரிஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம காப்ளின் ரொம்பவே பொறுப்பா சியூன் இவங்க எல்லாருக்குமே ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வாங்கி தரத்துக்காக பணத்தை எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. சரி, யூன்டெக் சொன்ன மாதிரி அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சியூனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நின்றுட்டு இருக்காரு. அவங்களும் காப்ளின பார்த்து அவங்களுடைய பாஸ் லைஃப்ல அவங்க பேசின சில விஷயங்களை அப்படியே சொல்றாங்க. அந்த கிங் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு, நீங்க என்னதான் போருக்கெல்லாம் போயிருந்தாலும் உங்களுடைய சிஸ்டர் கிம்சியூனை நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பாத்துருக்கணும். என்ன நினைச்சு நீங்க ஒரு லெட்டர் வந்து எழுதிருக்கலாம். அது மட்டும் இல்லாம என்ன மன்னிச்சிருங்க, பாஸ் லைஃப்ல நான் சந்தோஷமா இருப்பேன்னு உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். ஆனா என்னுடைய பாஸ் லைஃப்ல என்னால அப்படி இருக்க முடியல அப்படின்னு நம்ம சியூன் அவங்களுடைய பாஸ் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப மறுபடியும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம கிரிம் ரீப்பருக்கு பக்கத்துல அந்த டியூக்கும் இருக்கிறதுனால எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, அடிக்கடி இந்த மாதிரி செஸ்ட் வலிக்குது. ஒருவேளை காப்ளின் தான் ஏதாவது பண்றானான்னு தெரியலன்னு சொல்லி கிரிம் ரீப்பர் டியூக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவனும் கண்டிப்பா என்னுடைய அங்கிள் இப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரி செஸ்ட் வலிக்கும் போது நாங்க இந்த இடத்துல இல்ல, நானும் அங்கிளும் வருஷம் வருஷம் அங்க போற அந்த டெம்பிளுக்கு போயிருந்தோம். என்னுடைய அங்கிள் மிஸ் பண்ணாம அந்த டெம்பிளுக்கு வருஷம் வருஷம் கரெக்டா போயிடுவாரு. அந்த டெம்பிளுக்கு போயிட்டு அவருடைய லைஃப்ல அவரால் மறக்க முடியாத ஆளுங்க, அவருக்கு கடன் பட்டிருக்க கூடிய ஆளுங்களுடைய நேம் எல்லாம் எழுதி வைப்பாரு. இப்ப கடைசியா கூட நாங்க ரெண்டு பேரும் போயிருக்கும் போது தெரியும் வாழ்க்கை எப்படி முடிஞ்சதோ அதே மாதிரி தான் இந்த டைம் முடிய போகுது அப்படின்னு நம்ம காப்ளின ரொம்பவே கோப
கோபப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். காப்ளினும் டென்ஷன் ஆகிட்டு அவருடைய ஸ்வாடை எடுத்து பார்ஜுனுடைய ஆவி சாகடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா காப்ளினுடைய அந்த ஸ்வாடுடைய பவர் எல்லாம் பார்ஜுனுடைய ஆவி மேல ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேது. காப்ளினால அவனை ஒன்னும் பண்ண முடியலன்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனே பார்ஜுனும், நீ 900 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால உன்னை நீ ஒரு கடவுள்னு நினைச்சிட்டு இருக்க. உன்ன மாதிரிதான் நானும் 900 வருஷத்துக்கு மேல இந்த ஒரு நேரத்துக்காக தான் சரியா நானும் காத்துட்டு இருந்தேன். உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் கேளு. உன் கூடவே அவனுடைய வீட்டிலேயே தங்கி இருக்கக்கூடிய அந்த கிரிம் ரீப்பர், அவனுடைய இந்த லைஃப்ல அவனுக்கு நீ அந்த பேருமே கிடையாது. ஆனா அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல அவனுடைய நேம் கிங் வாங்கியோ. அந்த கிங் வாங்கியோ யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ இறந்து போனதுக்கும் உன்னுடைய சிஸ்டர் கிம்சுன் இறந்து போனதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருந்தது அந்த கிங் வாங்கியோ தான். அவன் தான் கிரிம் ரீப்பர் மறுபடியும் இந்த ஜென்மத்துல பிறந்திருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்ஜுனுடைய அவி காப்ளின் கிட்ட சொல்லிடுது. இப்ப இவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் நினைச்சு காப்ளின் நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல ரொம்பவே மோசமான தப்பு பண்ணவங்க மட்டும்தான் கிரிம் ரீப்பரா இருக்க முடியும். பாஸ்ட் லைஃப்ல என்னுடைய சிஸ்டர் குயினா இருக்கக்கூடிய அந்த டிராயிங்க பார்த்து அவன் ஃபீல் பண்ணான். அதே மாதிரி இந்த ஜென்மத்துல என்னுடைய சிஸ்டரா இருக்கக்கூடிய கிம்சுனை பார்த்து அவன் ஃபீல் பண்ணிருக்கான். அந்த கிரிம் ரீப்பர் நம்ம கிட்ட அந்த ரிங்க காட்டி கூட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம காப்ளின் அந்த ரிங்க பத்தி நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் கிம்சுனுடைய செஸ்ட்ல அந்த சுவாட இறக்கிட்ட அப்புறம் கிம்சுன் கரெக்டா இறந்து போகிற அந்த நேரத்துல அவங்களுடைய கையில அந்த கிரீன் கலர் ரிங்க ஒரு பாத்துருப்பாரு. அந்த எல்லா விஷயமும் நம்ம காப்ளினுக்கும் ஞாபகம் வந்துருது. இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம காப்ளின் போன ஜென்மத்துல கிங் வாங்கியவா இருந்து இந்த ஜென்மத்துல கிரிம் ரீப்பரா இருக்கிற அந்த ஆளை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. காப்ளின் அவருடைய வீட்டுல போய் தேடி பாக்குறாரு, அந்த இடத்துல கிரிம் ரீப்பர் இல்ல. அதுக்கப்புறம் காப்ளின் நேரா சியோனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எப்படி அவனுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாமே ஞாபகம் வந்தது? அப்ப அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல நீ பார்த்த அந்த கிங் வாங்கியோ இந்த ஜென்மத்துல யாரா இருக்கான்ற எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் நீ லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கிரிம் ரீப்பரா அப்படின்னு காப்ளின் சியோனை பார்த்து கேக்குறாரு. அவங்களும் மறுபடியும் கிம்சுன் அதே சுச்சுவேஷன்ல வந்து மாட்டுறாங்க. அவங்களுக்கு நம்ம கிரிம் ரீப்பர் ரொம்ப பிடிக்கும், லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப காப்ளினா இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரதரையும் அவங்களால விட்டு கொடுக்க முடியல. அதனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே காப்ளினுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருது, அந்த பார்ஜுனுடைய அவி சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான். அப்ப கண்டிப்பா அந்த கிங் வாங்கியோ தான் இப்ப கிரிம் ரீப்பரா இருக்கக்கூடிய அந்த ஆளு. அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல நீ அவன் மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் நீ இறந்து போயிட்ட. நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்பவே மோசமான ஒரு நிலைமை வந்தது. ஆனா நீ இப்ப இருக்கக்கூடிய இந்த லைஃப்லயும் மறுபடியும் நீ அவனை தான் நம்பிட்டு இருக்க. நான் இப்ப அவனை தான் தேடி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காப்ளின் கிம்சுன் கிட்ட ரொம்பவே கோபமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம சியோனுக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த டெம்பிள்ல நம்ம கிரிம் ரீப்பரை காட்டுறாங்க. காப்ளின் ஒவ்வொரு வருஷமும் இங்க மறக்காம எழுதிட்டு போற எல்லா நிமையும் அவர் படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கரெக்டா அந்த இடத்துல கிங் வாங்கியோன்ற நேமையும் நம்ம கிரிம் ரீப்பர் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சப்பறம் ரொம்பவே சோகமாயிட்டு கிரிம் ரீப்பர் அந்த டெம்பிளை விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப கிம்சுனுடைய லைஃப்ல அவனுடைய சிஸ்டருடைய லைஃப்லயும் இவ்வளவு கஷ்டத்தை நான் தான் தந்திருக்கேன். என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நான் ரொம்பவே மோசமான ஒரு கிங்கா வாழ்ந்திருக்கேன். இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிரிம் ரீப்பர் யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைம்ல தான் இந்த டெம்பிளுக்கு தான் கிரிம் ரீப்பர் வந்திருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காப்ளின் வந்துடுறாரு. எப்படி 900 வருஷத்துக்கு முன்னாடி கிங் வாங்கியோ கிட்ட நம்ம கிம்சுன் நெருங்க ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி கிரிம் ரீப்பர் கிட்ட நம்ம காப்ளின் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்காரு. நேரா போயிட்டு கோவத்துல கிரிம் ரீப்பருடைய கழுத்தை பிடிச்சி, நான் தான் உங்களுடைய வாரியர் கிம்சுன் வந்திருக்கேன் கிங் வாங்கியோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம கிரிம் ரீப்பர் அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல. உன்னை நான் மறுபடியும் பாக்கணும்னு தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். என்னுடைய எதிரியா இருந்த நீ என்னுடைய வீட்டிலேயே தங்கி இருந்திருக்க. நீ பண்ண தப்பால தான் எனக்கும் என்னுடைய சிஸ்டர் கிம்சுனுக்கும் எங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல ரொம்பவே மோசமான விஷயங்கள்லாம் நடந்தது. உன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நீ ஒரு கிங்கா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு. உன்னை சுத்தி இருந்தவங்கல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட உனக்கு தெரியல. நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னா இருக்க கூடாதுன்னு அந்த பார்ஜுன் இவ்வளவு வேலையும் பண்ணிருக்கான். உன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நீ பண்ண எல்லா விஷயத்தையும் நினைச்சா எனக்கு இங்கேயே உன்னை சாகடிச்சிடலாம்னு தோணுது. ஆனா உன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நீ அவ்வளவு மோசமா நடந்தும் கூட என்னுடைய சிஸ்டர் கிம்சுனுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருந்தது. உன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நான் உன்னை எதுவுமே பண்ணாம விட்டதுக்கு காரணமும் கிம்சுன் தான். அதே மாதிரி இப்ப இருக்கிற லைஃப்லயும் உன்னை நான் எதுவுமே பண்ணாம இப்படியே விட்டுட்டு போறதுக்கு காரணமும் கிம்சுன் தான் அப்படின்னு நம்ம காப்ளின் கிரிம் ரீப்பர் மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம காப்ளின் அந்த இடத்த விட்டு போயிட்ட அப்புறம் கிரிம் ரீப்பர் அந்த டெம்பிள்குள்ளார போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. நான் கிங் வாங்கியோவா இருக்கும்போது இவ்வளவு மோசமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன்னு நினைச்சா என் மேலேயே எனக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்கு. நான் என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல இவ்வளவு மோசமா நடந்துகிட்டதுக்கு காப்ளின் என்ன இந்த இடத்துல சாகடிச்சிருந்தா கூட சரியா தான் இருந்திருக்கும். நான் எவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கேன் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம காப்ளின் அவருடைய வீட்டுக்குள்ளார என்டர் ஆகுறாரு. நம்ம யூன்ட்டுக்கும் கெஸ் பண்ணிடுறாங்க, கண்டிப்பா காப்ளினுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்க பார்ஜுனுடைய ஆவி தானே தேடி போனீங்க, அவனுடைய ஆவி நீங்க மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம காப்ளினும் அந்த பார்ஜுனை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் நான் பேசிட்டேன், அதே மாதிரி நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த அந்த கிங் வாங்கியோ மீட் பண்ணி தான் பேசிட்டு வரேன் அப்படின்னு நம்ம காப்ளின் யூன்ட கிட்ட சொல்றாரு. யூன்ட்டுக்கும் ரொம்பவே ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க. உனக்கு நம்ம கூடவே தங்கி இருக்கக்கூடிய அந்த கிரிம் ரீப்பர் தான் அந்த கிங் வாங்கியோன்றது முன்னாடி தெரியுமா, அந்த விஷயத்த பத்தி நீ ஏன் கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம யூன்ட்டு, நான் அந்த பார்ஜுனுடைய ஆவி மீட் பண்ணி பேசும்போது அந்த ஆவி தான் நம்ம கூட இருக்கிற அந்த கிரிம் ரீப்பர் தான் அந்த கிங் வாங்கியோன்ற விஷயத்தை சொல்லுச்சு. ஆனா அந்த பார்ஜுனுடைய ஆவி நம்ம மூணு பேருக்குள்ளாரி ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லி தான் கிரிம் ரீப்பர் பத்தின எந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நீங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னா இருந்த மாதிரி இருக்கணும், எப்பவுமே பிரிய கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம யூன்ட் காப்ளின் பார்த்து சொல்றாங்க. காப்ளினுக்கு புரிய வருது நம்ம யூன்டெக் எதுக்காக கிரிம் ரீப்பர் பத்தின உண்மையெல்லாம் காப்ளின் கிட்ட சொல்லாம மறைச்சாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சிட்ட அப்புறம் நம்ம காப்ளின், இனிமே நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல, உன்னுடைய திங்ஸ் எல்லாம் சீக்கிரமா பேக் பண்ணிட்டு கிளம்பு, நம்ம ரெண்டு பேருமே டியோ கூட வீட்டுல போய் தங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே டியோ கூட வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்ற எந்த விஷயத்தையும் காப்ளின் சொல்லாம கொஞ்ச நாள் நாங்க ரெண்டு பேருமே இதே இடத்துல தங்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டு காப்ளின் அந்த இடத்த விட்டு போன அப்புறம் நம்ம டியூக் யூன்ட கிட்ட தனியா பேசிட்டு இருக்கோம். எப்பவுமே அங்கிள் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு, அவருக்கும் அந்த கிரிம் ரீப்பருக்கும் ஏதாவது பிரச்சனைனா அந்த கிரிம் ரீப்பர் தானே வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாரு. இப்ப என்ன
புதுசா இவர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஆனா நம்ம யூன்டெக் காப்ளினுக்கும் கிரிமரிப்பருக்கும் நடந்த எந்த விஷயத்தையும் டியூ கிட்ட சொல்லாம அதை அப்படியே விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யூன்டெக் போயிட்டு நம்ம காப்ளின் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு என்னுடைய பாஸ் வீட்லயே நான் கொஞ்ச நாள் ஸ்டே பண்றேன், ஏன்னா இப்ப அவங்களுக்கு உடம்பும் சரியில்லை, அவங்க கூட நான் இருந்தா ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும், எனக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே நான் உங்களை எப்படி கூப்பிடுவோம் அதே மாதிரி கூப்பிட்டுருவேன், அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்பட தேவை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காப்ளின் யூன்டெக் சியூன் கூடவே தங்கறதுக்கு அலோவ் பண்ணிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம சியூனை காட்டுறாங்க. காப்ளினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டதுனால அவருக்கும் கிரிமரிப்பருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதும்னு சொல்லிட்டு கிரிமரிப்பருக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவர் கால் அட்டன் பண்ற மாதிரியே இல்ல, அதனால நேரா காப்ளினுடைய வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ளார யாருமே இல்ல. ரொம்ப நேரம் கால் ட்ரை பண்ணி பார்த்தும் கிரிமரிப்பர் எடுக்காததுனால நேரா அவங்களுடைய வீட்டுக்கு மறுபடியும் போயிடுறாங்க. நம்ம சியூன் கரெக்டா அந்த இடத்த விட்டு போயிட்ட அப்புறம் கிரிமரிப்பர் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் தான் கிங் வேங்கியோன்ற விஷயம் கிரிமரிப்பருக்கு தெரிய வந்ததுனால சியூன் கிட்ட பேசுறது அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யூன்டெக் சியூனோட வீட்டுல இருக்காங்க. நம்ம சியூன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய லைஃப்ல மட்டும் எதனால இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இப்ப நான் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய பிரதர்க்கா இல்ல கிரிமரிப்பருக்கா, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்ப நாளா புரியாம இருக்கு. கடைசி போர்ல ஜெயிச்சிட்டு கிம்ஷன் மறுபடியும் நாட்டுக்குள்ள வந்தா கிங் வேங்கி அவரை கண்டிப்பா சாகடிச்சிருவாருன்னு அவருக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக என்னுடைய பிரதர் மறுபடியும் நாட்டுக்குள்ள வந்தாரு, அவர் நினைச்சிருந்தா வேற எங்க வேணும்னாலும் அவர் போயிருக்கலாம், ஆனா என்னுடைய பிரதர் கிம்ஷன் ஏன் அப்படி பண்ணலன்றது இது வரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த முன்ஜென்மோ மறுஜென்மோ அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு என்கிட்ட சொன்னேன். ஒரு ஹியூமன் மறுபடியும் மனுஷனா வாழறதுக்கு எத்தனை ஜென்மம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம யூன்ட்டுக்கும் எனக்கு தெரிஞ்சு நாலு ஜென்மம் கிடைக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சியூன் கண்டிப்பா இதுதான் என்னுடைய கடைசி ஜென்மமா இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நான் மீட் பண்ணிட்டேன், என்னுடைய பிரதர் கிம்ஷன் அதுக்கப்புறம் அந்த கிங் வேங்கியோ, அதனால இதுதான் என்னுடைய கடைசி லைஃபா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சியூன் யூன்டெக் கிட்ட சொல்றாங்க. நம்ம யூன்டெக்கும் ஒரு ஹியூமனா வாழறதுல எனக்கு இதுதான் முதல் ஜென்மமா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சியூன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம காப்ளின் அவருடைய வீட்டுல உட்காந்து அவரை சுத்தி நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. பாஸ்ட் லைஃப்ல என்னுடைய சிஸ்டர் கிம் சியூனை அந்த கிங் வேங்கியோ கிட்ட இருந்து என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு, ஆனா இந்த ஜென்மத்துல நான் அப்படி நடக்க விட போறது இல்ல அப்படின்னு நம்ம காப்ளின் யோசிச்சுட்டு இருக்காரு. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.